ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு பொரியல் போதும். எல்லா வெரைட்டி ரைஸுக்கும், குழம்பு சாதம், ரசசாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சோம்பு ஒரு ஸ்பூன், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு. சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கல்லுப்பு, அரை ஸ்பூன் மஞ்சள், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் போட்டு ஒரு ரெண்டு வணக்கம் வணக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வணக்கிடலாம். இப்போ வந்து கத்திரிக்காய் மூணு, உருளைக்கிழங்கு மூணு எடுத்து ஒரே மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம காய்கறிகளை போட்டுடலாம். போட்டு ஒரு ரெண்டு வணக்கம் வணக்கிடுங்க. தண்ணி வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி இருக்கும்போது உப்பு காரம் பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு போட்டுக்கோங்க, காரம் கம்மியாக இருந்தால் காரம் போட்டுக்கோங்க. நான் வந்து காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து கரம் மசாலா அரை ஸ்பூன், பெப்பர் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஒரு வணக்கி ட்ரை பண்ணிடுங்க. காய் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். காய் வெந்துருச்சுன்னா ட்ரை பண்ணிடுங்க, வேகலைன்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க. அவ்வளோதான். தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு இதே கிரேவியோடையே வேணும்னா கிரேவியோடையே விட்டுருங்க. இல்லை எனக்கு ட்ரையாக வேணால் தேங்காய் போட்டு இறக்கிடுங்க. தேங்காய் போடலினாலும் நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸுக்கும் சூப்பராக பிணைஞ்சி சாப்பிட்லாம். நீங்கள் எல்லாத்துக்குமே இந்த பொரியல் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.